ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நான் ஜெயபாரத் பில்டர்ஸ் அவங்களோட வில்லா டைப் ஹவுசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வில்லா வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துடியலூர் டு சரவணம்பட்டி மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா கேசிடி தானியூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ்என்எஸ் ராஜலக்ஷ்மி காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த வில்லா டைப் ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதிலோட மாடல் ஹவுஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு லிவிங் ரூம் அந்த லிவிங் ரூமில் வந்துட்டு உங்களுக்கு ஃபால் சீலிங் ப்ரொவிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து வென்டிலேஷனுக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு டிசைனர் ஃப்ரெஞ்ச் விண்டோ தான் அதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏரியா ஒரு வீட்டோட சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் வரக்கூடிய அந்த ஏரியா வந்து அங்கே லொக்கேட் ஆகிருக்கு அங்கே ஒரு வாஷ் பேசின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு இந்த வில்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃப்ளோர்ஸுங்க லிஃப்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட்லேருந்து த்ரீ வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லிஃப்ட் ஆப்ஷன் இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்து நம்ம துணி காய போடுறக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வில்லா வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அப்பார்ட்மெண்ட் ஃபீல் கொடுக்காமல் உங்களுக்கு தனி வீடு டைப்பில் வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து தனி ஸ்விம்மிங் பூல் வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காலேஜோட ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொ இந்த வில்லா வந்து இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம வந்த வழியிலையே திருப்பி வந்து உள்ளே போகிறோம் நம்ம ஹால்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம் இல்லைங்களா ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன்ல சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வரோன்னு இப்போ அதுக்குள்ளே நம்ம போனோம்னா லிஃப்ட் இருக்குது பாருங்கள் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அங்கேயும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து ஃபால் சீல்டிங் எல்இடி லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவான ஏரியாஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாச்சும் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா வீடும் அவங்க ஒரே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே வேணும்னா நீங்கள் வேணுங்கிறத மாற்றிக்கலாம் அவங்க காஸ்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இது வந்து பாத்ரூம் பாத்ரூமில் வந்து அவங்க எல்லாமே டைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடி லேம்பு லைட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த நடு அந்த லிவிங் ஏரியாலேருந்து வர் வந்தோம் இல்லைங்களா அந்த லிஃப்ட் ஆப்ஷன் இருந்ததில்ல அதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து இருக்குது கிச்சன்லேயும் வந்து உங்களுக்கு சீலிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வந்து டிசைனர் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் தான் அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ஒன்று வச்சுருக்காங்க ஸ்டோரேஜ் யூனிட்டில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே இனியும் அந்த மேடெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல ஸோ அதில் உங்களுக்கு எதாவது வந்து ஆல்ட்ரேஷன் இருந்தது நாங்கள் வந்து வெளியிலேருந்தே வந்துட்டு ரெடிமேட் மாடுலர் கிச்சன்ஸ் வந்து ஆப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரெண்ட் விண்டோ சைடில் வந்து ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டோர் வந்து ஓப்பன் ஓப்பன் டோர் தான் ஸோ அது வழியாகவும் நீங்கள் வெளியே போய்க்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம அடுத்து வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் நேராக ஸோ நம்ம மேலேருந்து கீழே திருப்பி பார்த்திடலாம் லிஃப்ட் வந்து உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க எல்லாமே வந்து ஒன் இயருக்கு அந்த லிஃப்டோட வாரண்ட்டி வந்து முடிகிற வரைக்கும் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஆகிறது வந்து நம்ம தான் பண்ணணும் அதே மாதிரி தான் ஸ்விமிங் பூல் ஆப்ஷனுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லிஃப்டிலேருந்து வெளியே வந்தனையும் ஒரு சின்ன ஒரு காமன் ஏரியா மாதிரி இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் எதாவது சோஃபா செட்டப்ஸ் அந்த மாதிரி எதாவது போடுறேன்னா போட்டுக்கலாம் அங்கேருந்து ரைட்டில் மேலே போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்விமிங் பூல் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்விமிங் பூலில் வந்துட்டு தண்ணி மாற்றுறத அதாவது அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து ஒன் இயர் அவங்க பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணும் இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டி வந்து வில்லா டைப் எல்லாமே ஈச் வில்லாவும் வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க மொட்டை வெயிலாக இருக்கிறதுனால நம்ம ஸ்விமிங் பூலில் எங்கே குளிக்க போகிறோன்னு நினச்சிடாதீங்க ஈவினிங் டைம்லாம் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஸோ அதனால தான் வந்து மேலே இருக்குது ஸோ நமக்கும் ப்ரைவசியாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டோட ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது லெஃப்ட் வந்து வரக்கு ஒரு டோர் கொடுத்துருந்தாங்களா இது வந்து ஸ்டெப்ஸ் வழியாக போகிற ஒரு டோர் தான் இப்போ நம்ம பார்த்தோம் அதுலேருந்து கொஞ்சம் நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துட்டு ரூஃப் டாப் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் இது என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கீழே கார்டன் செட்டப் மாதிரி போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக வந்துட்டு திருப்பி நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து மாஸ்டர் பெட்ரூம்ஸ் தான் ஸோ இதில் வந்து ஹோம் தியேட்டர் செட்டப் மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்கு ஸோ அதை நீங்க ஹோம் தேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பெட்ரூம் செட்டப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து அட்டாச் டாய்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க கீழே டைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா பிராண்டட் தான் போட்டிருக்காங்க டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனர் டோர்ஸ் தான் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது எல்இடி லைட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நான் முன்னே சொன்ன மாதிரியே இன்டீரியர் வந்து உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோஸ்க்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஃபோன் நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காண்டாக்ட் நம்பரும் காண்டாக்ட் நே பர்சன் நேமும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடு வீடுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அவங்க நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் விண்டோஸ் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்ன வந்து பால்கனி செட்டப் ஒன்று இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு அதுவுமே வந்து நல்லா ஓவல் ஷேப்பில் அழகாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு இப்போ புல் மேட்டெல்லாம் போட்டிங்கன்னா நீட்டாக வந்து நான் ஈவினிங் டைமில் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் திருப்பி வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக திருப்பி அடுத்த ஃப்ளோருக்கு போகிறோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த லிவிங் ஏரியா ஃப்ளோர் தான் அந்த ரூம்க்கு வந்து வரும் அதுக்கும் கீழே போனால் தான் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஸோ நம்ம இதை அதையும் காட்ட போகிறோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா லிவிங் ஏரியா உள்ளே வந்தோடனே ரைட் சைடு ஒரு சைடு என்ட்ரன்ஸ் வழியாக போனோம் இல்லைங்களா அந்த அந்த ஏரியா தான் இது இப்போ அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் ஹால் மாதிரியும் கம்யூனிட்டி ஹால் மாதிரி நீங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அந்த பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ் மாதிரி இருக்குன்னா இதை நீங்கள் ஆஃபீஸ் செட்டப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா வெண்டிலேஷன் வந்து எல்லா இடத்து எல்லா ரூம்ஸ்க்குமே வந்து நல்ல வெண்டிலேஷன் வந்து இருக்கு இந்த டோருக்கு மேல் டோர் மூலயமா தான் நம்ம ஆக்சுவலாக உள்ளே வந்தோம் நம்ம வெளியில் ஒரு என்ட்ரி கேட் பார்த்தோம் இல்லைங்களா என்ட்ரிகேட்லேருந்து நேராக கார் பார்க்கிங் ப்ரொவிஷன் வருது ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு செப்ரேட் காம்பவுண்ட்ஸோடு செப்பரேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் மூணு கார் ரெண்டு மூணு டூ வீலர் வந்து தாராளமாகவே நிறுத்தலாம் அந்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் என்ட்ரியில் நம்ம முன்னாடி அந்த என்ட்ரி கேட் பார்த்து இல்லைங்களா அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கார் பார்க்கிங் ஏரியா கார் நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் நேராக போனீங்கன்னா நீங்கள் லிஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லிவிங் ஏரியாவுக்கு போய்க்கலாம் இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது சாமி வைக்கணும் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம் இது வந்து சர்வன்ஸ் ஏரியா நீங்கள் எதாவது வீட்டில் சர்வெண்ட் வச்சுருக்கீங்க அவங்களும் வீட்டோடவே இருக்கணும்னா தனியாக அவங்களுக்கு உங்கள் வீட்டு ஆப்ஷன் இல்லாமல் அந்த காம்பவுண்ட்லேயே ஒரு தனியாக கீழே வந்து ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா ஒரு கிச்சன் ஒரு டாய்லெட் ஸோ வந்து உங்களுக்கு சர்வெண்ட்ஸ்க்குலாம் இது தனியாக வந்து நீங்கள் கட்டணும் வில்லா டைப் வாங்கணும்னா நம்ம எப்படி வைக்கிறது வீட்டுக்குள்ளேயே வைக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கும் வந்து உங்களுக்கு தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது போக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ வந்து அவங்க வந்து யாராவது வெளியாளுங்க ஆளுங்க வந்தாங்க ஆஃபீஸ் ஆளுங்கள்லாம் யாராவது வந்தாங்க கீழே நம்ம ஆஃபீஸ் செட்டப் சொன்னோம் இல்லைங்களா அவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக எல்லாமே வந்து நீட்டாக பிளான் பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க இது நான் திரும்ப சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடு வந்து உங்களுக்கு வில்லா டைப் ஹவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜெயபாரத் பில்டர்ஸ் அவங்களோட கான்டாக்ட் பர்சன் நேம் அவங்களோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் பின் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் அவங்களுக்கு டேரக்ட் கரெக்டாக கால் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கிறத விட நீங்கள் அவங்கக்கிட்டேயே வந்து டேரெக்டாக கேட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆகும்னா கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ